ஒரு கிளவன். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிளவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் இராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொண்டு புசித்து குளித்தார்கள். லேவியனும் அவருடைய மறுமனையாட்டியும் வேலைக்காரனும் கிபியாவின் வீதியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் தாங்கள் வீதியிலே தங்க வேண்டுமோ என்னும் பயம் லேவியனுக்கு உண்டாயிற்று. கிபியாவிலே பென்னியமின் புத்திரர் மத்தியிலே இவ்வாறு வீதியிலே தங்குவது சிங்கத்தின் குகைக்குள்ளே சிங்கங்களோடு தங்கியிருப்பதற்கு சமம். பென்னியமின் புத்திரர் ஒருவர் கூட அவர்களை தங்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்ளவில்லை. அப்பொழுது லேவியன் உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கு அருகாமையில் வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வருகிறார். அந்த மனுஷன் எப்ராயிம் மலை தேசத்தார். அவர் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தவர். அவ்விடத்து மனுஷரோ பென்னியமீனர். லேவியன் எருசலேமில் உள்ள அந்நியர் மத்தியிலே இராத்தங்க விரும்பவில்லை. கிபியாவிலே ஒரு கிழவன் லேவியனுக்கு தங்க இடம் தருகிறார். இந்த கிழவனும் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தவர். எப்ராயிம் மலை தேசத்தார். வேதாகமத்தில் இரண்டு ஊர்களுக்கு கிபியா என்னும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று எபிரோனுக்கு தென்கிழக்கில் யூதாவில் உள்ளது, மற்றொன்று பென்னியமீனில் உள்ளது. இது எருசலேமிலிருந்து வடக்கே 4 மைல் தூரத்தில் உள்ளது. சீகேமிற்கு போகும் பெரிய பாதையும் கிழக்கு பக்கத்தில் எருசலேமுக்கு அருகில் உள்ளது. பென்னியமீனில் உள்ள சீகேம் சவுலின் சொந்த ஊராகும். இங்கு சவுல் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றார். கிபியோனியர் சவுலின் 7 குமாரர்களை கொன்று போட்டார்கள். பென்னியமீன் கோத்திரத்தார் அந்நியரை உபசரிக்க வேண்டும். தங்கள் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி வருகிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். பென்னியமீன் கோத்திரத்தாரின் முற்பிதாவாகிய பென்னியமீன் போகிற வழியில் சாலையில் பிறந்தவர். பென்னியமீனுடைய தாயாராகிய ராகேல் அவரை வழியில் பெற்று போட்டாள். பென்னியமீன் கிபியாவுக்கு அருகாமையிலே வழியிலே பிறந்தவர். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். ஆதியாகமம் 35:16-17. பென்னியமீன் கோத்திரத்தாரோ தங்களுடைய பழைய சரித்திரத்தை மறந்து விட்டார்கள். கஷ்டப்படுகிற அந்நியருக்கும் வேதனைப்படுகிற யாத்திரீகர்களுக்கும் ஆதரவு காண்பிக்காமல் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்த ஒரு கிழவன் அந்த லேவியனுக்கு ஆதரவாய் இருக்கிறார். இந்த லேவியனும் எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவர். 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு இடையே இயல்பாகவே அன்பும் பாசமும் உண்டாகிறது. லேவியனுக்கு அருகாமையில் வருகிறவர் ஒரு கிழவர். இஸ்ரவேல் புத்திரருடைய நல்ல சுபாவங்கள் பல இவரிடத்தில் இன்னும் காணப்படுகிறது. இஸ்ரவேலின் புதிய சந்ததியார் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை மறந்து விடுகிறார்கள். இஸ்ரவேலின் பழைய சந்ததியாரோ இன்னும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்கள். முதியவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே இருக்கிற ஒரு சில நல்லவர்கள் வயது முதிர்ந்த கிழவராகவே இருக்கிறார்கள். இந்த கிழவன் வயலிலே வேலை செய்துவிட்டு மாலையிலே தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார். இவர் ஐஸ்வர்யவான் அல்ல.
கிபியாவிலே இருக்கிற பென்யமீன் புத்திரர் எல்லோருமே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆடம்பரமாய் ஜீவிக்கிறார்கள். பென்யமீன் புத்திரர் சோம்பேறிகளாய் இருக்கிறார்கள். பென்யமீன் புத்திரருக்கும் லோத்தின் காலத்தில் இருந்த சோதோமின் புத்திரருக்கும் வித்தியாசமே இல்லை. அவர்கள் எல்லாருமே சும்மா இருந்து பொழுதை போக்குகிறவர்கள். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோ பாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. எசேக்கியேல் 16:49. எப்ராயிம் மலை தேசத்தானாகிய அந்த கிழவன் லேவியனோடு பச்சமாய் பேசுகிறார். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்கிறார். லேவியனும் அந்த கிழவனிடம் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை சொல்லுகிறார். நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்று லேவியன் அந்த கிழவனிடம் சொல்லுகிறார். லேவியன் தன் ஆசாரிய ஊழியத்தை தேவாலயத்தில் செய்வதற்காக போகிறார். நியாயாதிபதிகள் 17:7 கூறப்பட்டிருக்கும் லேவியனுக்கும் இந்த லேவியனுக்கும் வேறுபாடு உள்ளது. நியாயாதிபதிகள் 17:18 ஆகிய அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் சம்பவத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை. இக்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்ட கொடூரமான பாவ பழக்கத்தையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு எந்த அளவிற்கு பின்வாங்கி போயிருக்கிறார்கள் என்பதையும் விளக்குவதற்காக இவ்விரண்டு சம்பவங்களும் கூறப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் மலை தேசத்தானாகிய அந்த கிழவன் லேவியனை தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், என் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் இராத்தங்க வேண்டாம் என்று சொல்கிறார். கிபியாவில் ஏராளமான ஜனங்கள் இருந்த போதிலும் இந்த கிழவன் மட்டுமே அந்நியரை உபசரிக்கிறார். பூர்வ காலத்தில் கிழக்கு தேசத்தார் மத்தியிலே விருந்தினரை உபசரிக்கும் பழக்கம் இருந்தது. அவர்கள் விருந்தினர்களை உபசரிக்கும் விதமாவது, உனக்கு சமாதானம் என்று கூறுதல், தன்னுடைய சொந்த செலவில் விருந்து உபசரித்தல், விருந்தினரை வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போதல், கழுதைகளுக்கு தீபனம் போடுதல், கால்களை கழுவுதல், விருந்தினருக்கு போஜனம் கொடுத்தல். கிழக்கு தேசத்தில் விருந்தினரை உபசரிப்பது மிகவும் புனிதமாக கருதப்பட்டது. தன்னுடைய விருந்தினரை பாதுகாப்பதற்காக இந்த கிழவன் தன்னுடைய கன்னிகையான குமாரத்தியையே தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த கிழவன் லேவியனை தன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போடுகிறார். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடிக்கிறார்கள். தங்களுக்கு தங்க இடம் வேண்டும் என்று லேவியன் கிழவனிடம் கேட்கும் முன்பாகவே அந்த கிழவன் அவர்களை தன்னுடைய வீட்டிலே தங்க வருமாறு அழைத்துக் கொண்டு போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே நமக்கு பதில் கொடுக்கிறார். நன்மை செய்ய விரும்புகிறவர்கள் விளம்பரம் தேட மாட்டார்கள், சூழ்நிலைகளை பார்க்க மாட்டார்கள், வாய்ப்புகளை மாத்திரம் பார்ப்பார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்வார்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, ஐக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 8:4-7.